எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல மூணு விதமான கொழுக்கட்டை பண்ண போறோம். ஒன்று வந்து எள்ளு கொழுக்கட்டை, இன்னொன்று வந்து வேர்க்கடல கொழுக்கட்டை செய்ய போறோம், இன்னொன்று வந்து கருப்பட்டி பாலில் வந்து அம்மனுக்கு பிடிச்சது மாதிரி பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை செய்ய போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறேன். இப்போ பச்சரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு, ஒட்டை வடிச்சிருங்க, தண்ணி இல்லாத வடிச்சிட்டு கொண்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்து ஆவி கட்டிக்கோங்க. ஆவி கட்டுறதுக்கு இட்லி குண்டா வச்சு அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நடுவு தட்டை வச்சுக்கோங்க. வச்சு ஒரு துணி, ஈர துணி போட்டு அதில் மாவை நல்லா கொட்டிடுங்க. இந்த மாவை நல்லா ஆவி கட்டி எடுத்தீங்கன்னா தான் கொழுக்கட்டை வந்து நல்லா நைஸாக மெத்துன்னு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆவி கட்டி பண்ண நேரம் டைம் கிடைக்கலன்னா கடையிலேயே மாவு கொழுக்கட்டை மாவுன்னு விற்கிது, வாங்கி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இப்படி பண்ணிங்கன்னா நல்லா கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும், மெத்துன்னு சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்லா ஆவி குபுன்னு ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்து கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆவி வந்துருச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். நல்லா ஆவி கட்டி எடுத்துட்டு கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நல்லா உதுத்து விட்டு, பிசைஞ்சு உதுத்து விட்டு ஆற வச்சு நல்லா எடுத்து வச்சிட்டிங்கன்னா புட்டு, இடியாப்பம், கொழக்கட்டை இதுக்கெல்லாம் 1 மாதம் ஆனாலும் இந்த மாவு கெடாது. நல்லா காய வச்சு உதுத்து சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெடாது இந்த மாவு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சுடு தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கிளறிக்கோங்க. இது மாதிரி நல்லா கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்துடக்கூடாது. இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக தட்டுற அளவுக்கு வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எள்ளு கொழக்கட்டை பண்ணிக்கலாம். அதுக்கு வெள்ளை எள்ளுனாலும் சரி, கருப்பு எள்ளுனாலும் சரி, எந்த எள்ளுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 எள்ளு போட்டிருக்குங்க. நல்லா பொன்னரமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எல்லாம் எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. வறுபடையில் இது இது மாதிரி சட சடை நல்லா சத்தம் வரும். சத்தம் வந்ததுக்கப்புறம் நல்லா பொன்னரமாகவும் இருக்குது. எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ வறுத்த எள்ளை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிக்கோங்க. அது கூட 150 வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஏலக்காய் வந்து ஒரு 6-7 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து, இப்போ அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. மாவு இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிட்டு நல்லா மெலிசாக இப்படி தட்டிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச எள்ளு வெள்ளத்தை இப்படி நடுவில் வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வேர்க்கடலை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு போட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூட 150 வெல்லம் போட்டுக்கோங்க. அது கூட 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றாத இது மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க.
வேர்க்கடல கொழக்கட்டைக்கும் முன்னாடி நம்ம பிசைஞ்சி வச்ச மாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இதே மாதிரி தட்டிட்டு நடுவில் வேர்க்கடல ஏலக்காய் வெல்லம் அரைச்சதை வச்சு நல்லா இது மாதிரி கும்மலாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வெங்காய கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. வெள்ளம் தேங்காய் கொழக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 200 வெள்ளம் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. அது கூடயே 4-5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா பாகு மாதிரி நல்லா கொதி வந்து காஞ்சதுக்கு அப்புறம் மாவுல ஊற்றி பிசைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி காண பிறகு எடுத்துக்கோங்க. வெள்ளம் தேங்காய் கொழக்கட்டைக்கு கொஞ்சம் மாவுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க. நல்லா மாவை உதுத்துக்கோங்க. உதுத்துட்டு அது கூட தேங்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கி எடுத்து கூட கூட்டி கலந்துக்கோங்க. நல்லா அது கூடயே வெள்ளை பாகு எடுத்தேன் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தண்ணியாகிடாம போட்டு இப்படி நல்லா கிண்டிக்கோங்க. சூடோட கிளறிட்டீங்கன்னாதே பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா சூடாகவே இப்படி கட்டை வச்சு கிளறிங்க. கட்டையோ கரண்டியோ வச்சு கிளறிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சி நல்லா கையில் ஒன்றா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. கட்டையில் நல்லா சூடு போட்டு கட்டையில் கிண்டிட்டு அதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெதன் இருக்கறிய இது மாதிரி நல்லா கெட்டியாக சேர்த்து பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பொண்ணு சொன்ன மாதிரி உருட்டி இப்போ பிடிச்சி வச்ச கொழக்கட்டையெல்லாம் வச்சு எடுக்கலாம். இட்லி குண்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நடுத்தட்டு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு துணி வெள்ளை துணி போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச எள் கொழக்கட்டையும் வேர்க்கடல கொழக்கட்டையும் ஒன்றா வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளம் கொழக்கட்டை வந்து கொஞ்சம் லேட்டாகும், அதனால் அதை தனியாக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றாவே அடிக்கோங்க. இது மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். 5 நிமிஷத்துலேயே எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா உள்ளற இருக்கிற தொக்கு வந்து வெளியே வந்துடும். அதனால் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கனாலும் உடஞ்சி வெளியே வந்துடும் இலகி வெள்ளத்துக்கு. அதுக்கும் வெள்ளங்கொழக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு அடியில் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே துணியில் தண்ணி தெளிச்சுட்டு வைங்க. இது 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. மூடி வச்சுருவோம். வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா அமுங்காம இருந்ததுன்னா வெந்ததுன்னு நல்லா வெந்துருச்சுன்ட்டு எடுத்துக்கலாம். மூடி
மூணு விதமான கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழக்கட்டை வந்து எள்ளு கொழக்கட்டை வந்து விநாயகருக்கு ஈஸி படைக்கிறதுக்கு. அது பிடிக்கலை, எள்ளு கொழக்கட்டை வந்து சின்ன பசங்களுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் வேர்க்கடலை கொழக்கட்டை சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் வெல்லம் போட்டு கொழக்கட்டை சாப்பிட்லாம். ஈஸியாகவும் ஒரே மாவில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.